ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு சாட்டினில் எப்படி ஒரு அழகான ரோஸ் செய்கிறதுங்கிறத காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து சாட்டின் ரிப்பன் வந்து எல்லோ கலர் எடுத்துருக்குறேன். எல்லோ கலர் வந்து நம்ம வந்து இப்போ வந்து 6 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். 6 எடுத்துக்கலாம், 6 சென்டிமீட்டருக்கு எடுத்துருக்கலாம். இந்த இதுதான் அளவு. இந்த மாதிரி ஒரு 13 பீசஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஓரமும் இந்த மாதிரி நூல் வந்து தனியாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம லைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மெழுகுவத்தி இருந்தாலும் ஓகே. மெழுகுவத்தி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் சூடு ஏற்றிடணும். அதே மாதிரி ரெண்டு ஓரமும் அதே மாதிரி நம்ம பண்ணுறோம். இது வந்து மொத்தம் 13 பீசஸ் இருக்குது. 13 பீஸ் நம்ம வச்சுருக்கோம். இதை வச்சு இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு நூல் ஊசி எடுத்துக்கணும். இந்த ரிப்பனில் வந்து நம்ம 13 பீஸ் எடுத்துருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட் ஒரு பீஸ் எடுத்துருக்கேன். இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணணும். அதாவது இந்த ஷைனிங்காக இருக்க பக்கம் வந்து நம்ம பின்னாடி திருப்பிட்டு இங்கே வந்து ஷைனிங் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த பக்கத்தை நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இப்போது இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஃபோல்டு இப்படி மடிக்கணும். இப்போ இன்னொரு ஃபோல்டு இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டு போட்டிருக்கோம். இதில் இந்த முனையில் ஊசி வச்சு ஏற்கனவே முடித்து போட்டுட்டோம் நம்ம இந்த இதில் ஊசி நூலில். ஸோ இது ஒரு ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ ஒரு வாட்டி திருப்பியும் ஒரு வாட்டி எடுத்து திருப்பி இந்த முனைக்கிட்ட இது எடுத்துருக்கோம். எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த ஃபோல்டும் இதே மாதிரி சேம் வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு வாட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்குள்ளே கரெக்டாக இது இதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே ஓகே இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். இப்போது இந்த மாதிரி தெரியுது பாருங்கள். பின்னாடி இதே மாதிரி இந்த தையல் தெரியுது. பேக்கில் இது ஃப்ரண்ட்டில் இதே மாதிரி. அப்புறம் நம்ம வந்து இதுலேயே வந்து இந்த ஓரம் வந்து முடிச்சு போட்டுடலாம். இதோட இந்த இந்த பீஸ் வந்து முடியுது. முடிச்சாச்சு. திருப்பியும் அதுலேயே வருது. கொஞ்சம் இப்படி சுலுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு இப்படி சுலுக்கிக்கலாம். சுலுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இந்த மாதிரி போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து மொத்தம் 13 பீஸ் இருக்குது. 13 பீஸில் ஃபஸ்ட்டு ஒரு 5 பீஸ் வந்து நம்ம முதல்ல ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கடுத்த ஒரு 4 பீஸு, அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு 4 பீஸு இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். குட்டீஸ், இப்போ நான் செய்கிற இந்த ஃப்ளவரையோ இல்லை நீங்கள் வீட்டில் செஞ்ச ஏதோ ஒரு கிராஃப்ட் ஒர்க் இருந்தாலோ அது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் உங்களை மோட்டிவேட் பண்ணுற விதமாக அதை டிஸ்பிளே பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம குட்டீஸ் கிராஃப்ட் செக்ஷனுக்கு ஃபோட்டோஸ் தந்த எல்லா குட்டீஸ்க்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் தந்துகிட்டே இருங்க, நாங்களும் உங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்போம். நன்றி. We'll be right back.
இப்போ நம்ம ரெண்டாவதும் பேஸ்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவது அந்த லீஃபையும் அந்த இது எதிரையும் பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ மூணாவது நம்ம ஃபைவ் வந்து அஞ்சு எதிர் வச்சு நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அஞ்சு எதிரை வந்து இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுவும் சேம் இதே மாதிரி க்ளூ கன்னை நல்லா ஃபுல்லாக பேஸ்ட் ப சுற்றி இந்த பூக்கு பின்னாடி சுற்றி நம்ம இதெல்லாம் நல்லா டைட்டாக கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு அழகான ஒரு ரோஸ் ஃப்ளவர் கிடச்சிருக்கு. நம்ம அதுக்கு லீவ் செய்ய போகிறோம். அந்த ரோஸ்க்கு லீவ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பச்சை கலரில் சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம வந்து இப்போ கட் பண்ணணும். இது மாதிரி 3 பீஸ் கட் பண்ண போகிறோம். 7 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து இந்த மாதிரி 3 பீஸ் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கும் வந்து நம்ம ஓரம் வந்து இதே மாதிரி அடிக்கணும். நெருப்பு போட்டு லைட்டாக இப்படி காமிக்கணும். ஒரு பீஸ் எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து ஃபோல்டு பண்ண இந்த பக்கம் வந்து மேலே வச்சுக்கிட்டு இப்போ கீழே வந்து ஒரு லீஃப் மாதிரி லைட்டாக நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த லீஃப் ஷேப்பில் லைட்டாக கட் பண்ணிடணும். இப்போ நமக்கு வந்து ஒரு லீஃப் ஷேப் கிடச்சிச்சு. இதே மாதிரி மற்ற 2 பீஸையும் நம்ம பண்ணணும். ஷேப் கட் பண்ணிட்டோம். இப்போ 3 பீஸ் அதே மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம அந்த ஓரம்லாம் வந்து நெருப்பு மாதிரி ஃபயர் வந்து லைட்டாக காமிக்கணும். இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த லீவ் சேர்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சோண்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து
இதோட கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு சென்டர் இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலேயே அதே மாதிரி அதே மாதிரி ஒரு சென்டர் இருக்க மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மூணாவது இதையும் பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. அது அழகாக அந்த லீவ்ஸ் எல்லாம் தெரியுது. ஸோ இது மாதிரி ஃப்ரண்ட் இந்த மாதிரி இருக்கு. ரொம்ப போயிடாதீங்க, நம்ம குட்டீஸ் கிராஃப்ட் செக்ஷனுக்கு போகலாம் வாங்க. அனிஷான்றவங்க மதர் மேரியை வந்து பென்சில் ஆர்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. ஐஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. அவங்களே தான் ஒரு பசு கன்று குட்டியை வந்து அதே மாதிரி பென்சில் ஆர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரியலாக இருக்குது பார்க்க. நம்ம சேனல் சார்பாக பாராட்டுறோம். சாரா தமிழ்ச்செல்வி இவங்க வந்து வால் ஹேங்கிங் பண்ணியிருக்காங்க. ஒயிட் பேப்பர் ப்ளஸ் வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களே தான் ஒரு ஃப்ளவர் வேஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. சேம் அதே மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களே தான் சோட்டா பீமை வந்து பென்சில் ஆர்ட் ப்ளஸ் வந்து கலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. அவங்க வந்து பென்சில் ஆர்ட்டில் வந்து திருவள்ளுவரை வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப ரியலாக இருக்குது. அவங்களே தான் மகாகவி பாரதியாரை வந்து வரைஞ்சிருக்காங்க. நம்ம சேனல் சார்பாக அவங்கள பாராட்டுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மரியோ கிராஃப்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாப்பி கிராஃப்டிங்.